டிஎன்பிஎஸ்சி ரிவிஷன்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புவியியல், சுழன்றும் சுற்றியும் வரும் பூமி. பூமி எப்போதும் பற்பல இயக்கங்கள் நகர்வுகளை கொண்டது. இவற்றுள் தற்சுழற்சி மற்றும் சூரியனை சுற்றி வருதல் ஆகிய இரு இயக்கங்கள் முக்கியமானவை. தற்சுழற்சி சுமார் 23:56 ஒரு முறை பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது. அதையே பூமியின் தற்சுழற்சி என்கிறோம். இதன் காரணமாகத்தான் பகல் இரவு மாற்றம் ஏற்படுகிறது. பூமியின் எல்லா பகுதிகளிலும் ஒரே நேரத்தில் பகல் அல்லது இரவு ஏற்படாது. சூரியனை நோக்கியுள்ள பூமியின் பாதி பகுதி பகல் பொழுதாகவும் சூரியனுக்கு மறுபுறம் உள்ள பூமியின் மீதி பகுதி இரவாகவும் அமையும். எனவேதான் இந்தியாவில் பகலாக இருக்கும் போது பூமியின் மறுபக்கம் உள்ள அமெரிக்காவில் இரவு பொழுதாக இருக்கும். பகல் இரவு. முற்காலத்தில் சூரியன்தான் பூமியை ஒரு நாளைக்கு ஒரு முறை சுற்றி வருகிறது என்றும் அதனால்தான் இரவு பகல் ஏற்படுகிறது என்றும் கருதினர் ஆரியப்பட்டர். இவர் பண்டைய இந்திய வானவியல் அறிஞர். இவர் பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது என்று அறிவியல் வழியில் விளக்கி கூறினார். ஆற்றின் படகில் பயணம் செய்யும் போது இரண்டு கரைகளும் எதிர்ப்பக்கம் நகர்வது போன்ற தோற்றம் ஏற்படும். அதுபோலத்தான் சூரியன் நிலையாக இருக்கிறது. பூமி தன்னைத்தானே சுற்றும் போதும் நிலையான சூரியன் பூமியை சுற்றி வருவதைப் போன்ற தோற்றம் ஏற்படுகின்றது என்று அவர் கூறினார். முற்காலத்தில் சூரிய உதயம் ஒரு நாளின் துவக்கமாக கருதப்பட்டது. தற்போது நள்ளிரவு 12 ஒரு நாளின் துவக்கமாக கருதுகிறோம். பூமி தன்னைத்தானே சுற்றுவது மட்டுமல்லாமல் சூரியனை நீள்வட்ட வடிவ பாதையில் சுற்றி வருகிறது. பூமி சூரியனை ஒரு முறை சுற்றி வர எடுக்கும் கால இடைவெளியைத்தான் ஓர் ஆண்டு என குறிக்கிறோம். சுமார் 365 கால் ஆகும் கொண்டது ஓர் ஆண்டு ஆகும். ஓர் ஆண்டில் பூமி எத்தனை முறை தற்சுழற்சி செய்திருக்கும்? பூமியின் சுழல் அச்சு பூமி சூரியனை சுற்றி வரும் தளத்தின் நேர்குத்திற்கு 23.5 சாய்ந்துள்ளது. இப்படி சாய்வாக இருப்பதால்தான் பருவகால மாற்றம் ஏற்படுகிறது. பூமியின் அச்சு நிலத்தின் மீது வரையப்பட்ட கோடு இல்லை. சிலர் அப்படி தவறாக எண்ணிக்கொள்கிறார்கள். பூமியின் வட துருவத்தையும் தென் துருவத்தையும் இணைக்கும் கற்பனை கோடுதான் அச்சு. பூமியின் அச்சு 23.5 சாய்வாக அமையுமானால் படுக்கை வசமாக அமைந்திருந்தால் என்ன ஆகும்? பூமியின் அச்சு அதன் நீள்வட்ட சுற்றுப்பாதையில் படுக்கை வசமாக அமைந்திருந்தால் அது சூரியனை சுற்றி வர எடுக்கும் காலத்தில் 6 பகலாகவும் 6 இரவாகவும் இருக்கும் நிலையில்தான் ஏற்பட்டிருக்கும். இந்நிலை யுரேனஸ் கோளில் இருப்பதை மேலே உள்ள படத்தில் காணலாம். லீப் ஆண்டு, ஒரு நாள் மிகும் ஆண்டு. சூரியனை சுற்றி வரும் பூமி மிக சரியாக 365 சுற்றி வந்து விடாது. சரியாக 365.24 ஆகும். நமது வசதிக்காக 365 என அமைத்து கொண்டிருக்கிறோம். மீதமுள்ள சுமார் 1/4 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூட்டி ஒரு நாளை கூடுதலாக சேர்த்து லீப் ஆண்டு என்கிறோம். லீப் ஆண்டில் மட்டும் பிப்ரவரி மாதத்தில் 29 என்ற தேதியை கூடுதலாக சேர்த்து கொள்கிறோம். அதாவது குறிப்பிட்ட ஆண்டை மீதியின்றி
நான்கால் வகுக்க முடியுமானால் அது லீப் ஆண்டு என்கிறோம். உதாரணமாக கிபி 2000 நான்கால் வகுத்தால் மீதி கிடைப்பதில்லை, எனவே கிபி 2000 லீப் ஆண்டாகும். சூரியனை சுற்றி வரிதல். பகல் இரவு ஆகியன அன்றாடம் நிகழும் இயற்கை மாற்றங்கள். அதுபோல ஓர் ஆண்டின் காலநிலையிலும் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. வசந்த காலம், கோடை காலம், இலையுதிர்காலம், குளிர்காலம் என 4 பருவ காலங்கள் உள்ளன. இவ்வாறான பருவகால மாற்றங்கள் ஏன் ஏற்படுகின்றன? பூமி சூரியனை சுற்றி வரும் சுற்றுப்பாதை நீள்வட்டமானது. எனவே ஒரு சமயம் பூமி சூரியனுக்கு அருகே அமையும், ஒரு சமயம் பூமி சூரியனுக்கு தொலைவில் அமையும். பொதுவாக ஜூலை மாதத்தில் பூமி சூரியனுக்கு வெகு தொலைவில் இருக்கும், ஜனவரி மாதத்தில் மிக அருகே இருக்கும். இதனால்தான் பருவகாலம் ஏற்படுகிறது. எனில் ஜூலை மாதம் குளிர்காலமாகவும் ஜனவரி மாதம் கோடை காலமாகவும் அமைய வேண்டும். ஆனால் வடகோளத்தில் உள்ள தமிழகத்தில் டிசம்பர் மாதம் குளிர்காலமாக இருக்கும். அதே சமயம் தென்கோளத்தில் உள்ள ஆஸ்திரேலியாவுக்கு கோடை காலமாகும். ஏப்ரல் மே மாதங்களில் கோடையில் நமக்கு வியர்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆஸ்திரேலிய மக்கள் குளிரில் நடுங்கிக் கொண்டிருப்பார்கள். எனவே பூமி முழுவதும் ஒரே பருவகாலம் எப்போதும் அமைவதில்லை என்பது தெளிவாகிறது. வடகோளத்தில் கோடை காலம் என்றால் தென்கோளத்தில் குளிர்காலம், வடகோளத்தில் குளிர்காலம் என்றால் தென்கோளத்தில் கோடை காலம் என மாறி மாறி அமையும். எனவே பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றுவதனால் பருவகாலம் ஏற்படுகிறது என்ற கருத்து சரியில்லை. அப்படியானால் பருவகால மாற்றம் ஏன் ஏற்படுகிறது? பூமியின் அச்சு சாய்வாக இருப்பதால் பருவகால மாற்றம் ஏற்படுகிறது. சூரியன் எங்கே உதிக்கும் என்ற கேள்விக்கு கிழக்கு என விரிவாக விடை தருவோம். ஆனால் உண்மையில் சரியான கிழக்கு திசையில் சூரியன் நாள்தோறும் உதிப்பதில்லை. தமிழகத்தில் உள்ள நமக்கு ஆண்டின் பெரும்பாலான நாட்களில் தென்கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில்தான் சூரியன் உதிக்கும். டிசம்பர் 22 அன்று அதிகபட்ச தென்கிழக்கு புள்ளியில் உதிக்கும் சூரியனின் உதய புள்ளி வடக்கு நோக்கி நகரத் தொடங்கும். அதுவே வடஓட்டம், உத்தராயணம் என வழங்கப்படுகிறது. அன்று முதல் வடக்கு நோக்கி உதய புள்ளி நகர்ந்து நகர்ந்து ஜூன் 21 அன்று அதிகபட்ச வடகிழக்கு புள்ளியை அடையும். அதன்பின் சூரிய உதய புள்ளியின் தெற்கு நோக்கிய நகர்வு தொடங்கும். இதுவே தென் ஓட்டம், தட்சிணாயம் எனப்படும். இடையே 2 நாட்கள் மிக சரியாக கிழக்கு முகமாக சூரியன் உதிக்கும். மார்ச் மற்றும் செப்டம்பர் 23 நாட்கள் சம இரவு பகலை கொண்டிருக்கும். 12 மணி நேர பகல், 12 மணி நேர இரவு, இவை சம இரவு பகல் நாள்கள் என அழைக்கப்படுகின்றன. மார்ச் 21 வசந்த கால சம இரவு பகல் நாள் என்றும், செப்டம்பர் 23 நாளை இலையுதிர்கால சம இரவு பகல் நாள் என்றும் அழைக்கப்படுகிறது. சமமான இரவும் பகலும் மார்ச் 21. வடகோளார்த்தம் வசந்த காலம், தென்கோளார்த்தம் இலையுதிர்காலம். கதிர்திருப்பம் டிசம்பர் 22, வடகோளார்த்தம் குளிர்காலம், தென்கோளார்த்தம் கோடை காலம். சமமான இரவும் பகலும் செப்டம்பர் 23, வடகோளார்த்தம் இலையுதிர்காலம், தென்கோளார்த்தம் வசந்த காலம். கதிர்திருப்பம் ஜூன் 21, வடகோளார்த்தம் கோடை காலம், தென்கோளார்த்தம் குளிர்காலம். மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23 ஆகிய 2 நாட்கள் சம இரவு பகல் நாள்களாக இருக்கும். அந்நாட்களில் இரவு 12 மணி நேரமும்
பகல் 12 மணி நேரமும் சமமாக அமைகின்றன. பூமியின் அச்சு சாய்வாக உள்ளதால் வடகோளம் ஜூன் மாதத்திலும் தென்கோளம் 6 மாதம் கடந்த பின் டிசம்பர் மாதத்திலும் சூரியனை நோக்கி அமையும். வடகோளம் சூரியனை நோக்கி இருக்கும்போது சூரியன் வடகோளத்தில் நேர்மேலாக அமைவதால் சூரிய ஒளி நேராக படரும். அங்கு கோடை காலமாக இருக்கும். அப்போது அங்கு நீண்ட பகல் பொழுதாகவும் குறைந்த இரவு பொழுதாகவும் இருக்கும். ஆறு மாதம் கடந்த பின் தென்கோளம் சூரியனை நோக்கி அமையும் போது அங்கு கோடை காலமாக இருக்கும். அக்காலத்தில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் வடகோளத்தில் சாய்வாக விழும். ஆததால் அப்போது வடகோளத்தில் குளிர்காலமாக அமையும். அங்கு நீண்ட இரவு பொழுதாகவும் குறைந்த பகல் பொழுதாகவும் இருக்கும். டிசம்பர் மாத குளிரில் இந்தியா, இங்கிலாந்து முதலிய பகுதிகளில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடும் போது ஆஸ்திரேலியாவில் கோடை. எனவே அங்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை கோடை விழாவாக அமைகிறது. பண்டை தமிழ் மரபின்படி பருவ காலங்கள் ஒவ்வொன்றும் 2 மாதங்கள் கொண்ட 6 பருவ காலங்களாக உள்ளன. இது குறித்து பண்டைய தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன. இளவேனில், முதுவேனில், கார், மழை, குளிர், முன்பனி, பின்பனி என்பவைதான் இந்த 6 பருவ காலங்கள். ஆயினும் உலகளாவிய பார்வையில் 4 பருவ காலங்களை வகுத்துள்ளார்கள். அவை இலையுதிர்காலம், கோடைகாலம், வசந்த காலம், குளிர்காலம் என்பவையாகும். மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பூமியின் அச்சு 23.5 டிகிரி சாய்ந்துள்ளது. பூமி தன்னைத்தானே சுற்றுவதால் ஏற்படும் விளைவு இரவு பகல் மாற்றம். லீப் ஆண்டில் பிப்ரவரி மாதத்தில் உள்ள நாட்கள் 29.